ஒரு குழந்தை பிறந்த முதல் 28 நாட்கள் நியோநேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லப்படும். 29வது நாளிலிருந்து 2வது பிறந்த நாள் முடியும் வரையிலான அந்த கால நிலை, அதாவது ஃபஸ்ட் மந்த் முடிஞ்சதில் இருந்து த பிகினிங் ஆஃப் த செகண்ட் மந்த் ஃபஸ்ட் டேயில் இருந்து செகண்ட் பர்த்டே முடியும் வரை, அதாவது 23 மாதங்கள். இந்த பீரியடில் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது மனவை முஸ்தபா அறிவியல் தமிழ் இருக்கையுடைய ஒரு எண்ணம், ஒரு விருப்பம். இதை நம்ம முன்னிலைப்படுத்தி எடுத்துகிட்டு போகிற பொழுது பலரும் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, பிறந்து 1 மாதம் தானேங்க ஆச்சு, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஸ்கூலு? அதான் ஸ்கூலில் போய் படிக்க போகிறாங்க, ப்ரீ ஸ்கூல்லாம் இருக்குல்ல, பிறந்து 1 மாதத்தில் என்ன இருக்குது சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படின்னு. அதுவும் அது ஒரு பள்ளின்னு சொல்லும் பொழுது அது என்ன ஸ்கூலா, ஸ்கூலா, இந்த வயசுலேயே ஸ்கூலா, பிறந்த குழந்தைங்களாம்மா ஸ்கூலு அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலியை நாம் உருவாக்குகிறோம். 28 நாள் குழந்தைக்கு அந்த குழந்தை ஃபோனை யூஸ் பண்ண போகிறதில்லை, 2 வயது வரைக்குமே கூட அதை யூஸ் பண்ண போகிறதில்லை. ஆகையால் மழலைகளுக்கான கல்வி என்று நம்ம சொல்லும் பொழுது, இன்ஃபண்ட் ஸ்கூல்னு நம்ம சொல்லும் பொழுது, ஆக்சுவலாக அது இன்ஃபண்ட்டுக்கு இல்லை, அது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு. அது அப்படி சொல்லும் பொழுது மழலைகளுக்கான ஸ்கூல்னு சொல்லுவோம், ஆனால் எக்ஸாக்டாக பார்க்க போனால் அந்த ஸ்கூலில் படிக்க போகிறது மழலைகளும், மிக முக்கியமாக அவர்களுடைய பெற்றோரும், குறிப்பாக தாய்.